சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த சோழர்களுடைய விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக நீங்கள் ஆய்வு பண்ணி உங்களுடைய காணொலியில் வெளியிட்டுக்கிட்டு வர்றீங்க. சமீபத்தில் நான் நிறைய பார்த்தேன். சரி, அதில் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, சோழர்கள் அகம்படியர்கள், அகம்படியர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சோழர்கள் அப்படின்னு ரொம்ப கான்க்ரீட்டாக சொல்கிறீங்க. ஆமாம். முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்குறது வந்து, இந்த அகம்படியர்கள் சமூகம் இந்த பெயர் எந்த நூற்றாண்டிலிருந்து நமக்கு வந்து தரவுகளாக, கல்வெட்டுகளாக, ஓலைச்சுவடிகளாக கிடைக்கப்படுது சார்? இப்போது அகம்படியர் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அகம்படியார் சமுதாயத்துக்கு வந்து 100 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இலக்கியங்கள் மற்றும் கல்வெட்டுகளில் அகம்படி என்ற பேர் பதிவாயிருக்கு. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கிபி 8ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய தண்டிவர்மன் சொல்லக்கூடிய ஒரு பல்லவ மன்னன் இருந்தான். அவனுடைய உத்தரமேரூர் கல்வெட்டு, உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க, குடவுளை பற்றி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, உத்தரமேரு கிடைச்ச தண்டிவர்மனுடைய கல்வெட்டில் கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கான காலத்தில் அகம்படி உடையான் அப்படின்ற ஒரு குறிப்பு வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அகம்படி இனத்தைச் சேர்ந்த நிலக்கிழார்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இது வந்து வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க கிடச்சிருக்கக்கூடியதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, காலத்தால் முன்னோக்கியே அது வந்து பேராக இருக்குது. ஆனால் இந்த அகம்படி இருந்த இன்றைக்கி அறிவுடைய சாதிக்கு முன்னாடி, இந்த 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பல பேர்கள் இருந்திருக்கு இலக்கியத்தில். ஆனால் அந்த அகம்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் அந்த அகம்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு தான், அதாவது இன்றைக்கி இருக்கிறது 1200 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு தான் முதன் முதலாக பேசக்கூடிய இதாக இருக்குது, ஆதாரமாக இருக்குது, முதல்நிலை ஆதாரம், கல்வெட்டு ஆதாரமாக இருக்குது. ஆதாரமாக இது வந்து அகம்படியர்கள் சமூகத்தை சேர்ந்த அவங்கள தான் குறிப்பிடுதுன்றதை எப்படி நீங்கள் முடிவுக்கு வர்றீங்க? நிச்சயமாக. இப்போ அகம்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேர்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பேரோட சேர்த்து கல்வெட்டு மற்றும் செப்பேடுகளில் ஒரு பேர்கள் இருக்குது. அந்த இனக்குழுவோட பேர் தான் அதை குறிக்கிறதா இருக்குது. இப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் அகம்படின்ற சொல்லு வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு சாதிக்கு சாதியோட ஒரு பிரிவாகவோ, எந்த ஒரு சாதியோட ஒரு பட்டமாக கூட இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா, நிறைய சாதிகளுக்கு இந்த பிள்ளை அப்படின்ற ஒரு பட்டம் வந்து நிறைய சாதிகளுக்கு வரும். சொல்லப்போனால் அவன் 50லேருந்து 100 உள்ள ஜாதிகளுக்கு வந்து அது ஒரு பட்டமாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பட்டம் இருக்குது. இப்போ அந்த மூப்பன்ற பட்டம் நிறைய சாதிகளுக்கு இருக்குது, நாடார்களுக்கு இருக்குது, ஆமாம் சொல்லக்கூடிய முத்தரை சொல்லக்கூடியவங்களுக்கு இருக்குது, இப்படி பல்வேறு சாதிகளுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதே மாதிரி முதலியார்ன்ற பட்டம் சிங்குந்த முதலியார்களுக்கு, அகமுடைய முதலியார்கள் அகமுடையார்களுக்கு இருக்குது, அப்படிமா சைவ முதலியார்களுக்கு இருக்குது. இப்போ அகம்படின்ற வார்த்தை நீங்கள் கேட்டிங்க, அகம்படின்ற வார்த்தை வேறு யாரும் அது வேறு யாரை குறிக்கா தானே. இப்போ நீங்கள் வேறு யாரும் குறிக்கக்கூடிய வார்த்தையை இது வரைக்கும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு வார்த்தையை வேற ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தேன்னா, இது ஒரு கம்யூனிட்டிக்கு மற்ற ஜாதிகளுக்கு ஒரு பட்டமாகவோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாதிகளுக்கு உள்ள ஒரு பிரிவாகவும் இருந்திருக்கணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, அகம்படியர்களில் வந்து தமிழ்நாட்டில் அகம்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வேறு எந்த சாதியும் வந்து பயன்படுத்துறது இல்லை. அது ஒரு சாதியோட ஒரு உட்பிரிவாகவோ இல்லை சாதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பட்டமாகவோ யாரும் பயன்படுத்துறது இல்லை. இன்றைக்கி பார்த்து நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, முதலியான்ற பட்டத்தை நீங்கள் பல்வேறு சமுதாயங்கள் பயன்படுத்துது. நீங்கள் அகம்படியாக முதலியார்கள் பயன்படுத்துறாங்க, செங்குந்த முதலியார்கள் சொல்லக்கூடிய செங்குந்தர்கள் பயன்படுத்துகிறாங்க, சைவம் தொண்டைமண்டல வேளாண் சொல்லக்கூடிய தொண்டைமண்டல வேளாளர்கள் பயன்படுத்துகிறாங்க, வன்னியர்கள் கூட பயன்படுத்துகிறாங்க நிறைய இடங்களில். ஸோ இந்த முதலியார் இந்த மாதிரி பட்டங்கள் வந்து ஒரு அந்த முதலியான்ற பதத்தை நிறைய ஜாதிகள் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து பிரிவுகளாக சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உள்ள வருது. சிலவர்கள் வந்து சில ஜாதிகள் இன்றைக்கி இருக்கிற சாதிகளை கூட சில பிரிவுகளாக வன்னியர் மரவர்களோட சில வன்னிய மரவர்னு சொல்லிக்கூடிய சில மரவர்கள் இருக்காங்க, இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு திருநெல்வேலி பகுதியில் இருக்காங்க, இந்த பகுதியில் இன்றைக்கி புதுக்கோட்டை பகுதியில் இருந்திருக்கான்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இந்த அகம்படின்ற வார்த்தை எந்த ஒரு சாதியோட பிரிவாகவும், இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா, எந்த ஒரு சாதியோட பிரிவாகவும் இல்லை, அது எந்த சாதியோட ஒரு பட்டமாகவும் இல்லை. இல்லை. சரி, சரி. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த மூவேந்தர் மரபில் சோழர்கள் அகம்படியர்கள் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்கள் வர்றீங்க இல்லையா? ஆமாம். எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த முடிவுக்கு வர்றீங்க? இது வந்து முக்கியமாக நாங்கள் கல்வெட்டு முதல்நிலை ஆதாரத்தை வச்சு தான் அந்த ஒரு முடிவுக்கு வர்றோம். அது மட்டும் இல்லை, பல்வேறு ஆதாரங்களை வச்சுட்டு இன்றைக்கி கடல் நிலவரத்தை வச்சு வர்றோம். ஆனால் முதன்மையாக நாங்கள் பார்க்குறது அந்த கல்வெட்டு ஆதாரங்களை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ என்னென்ன ஒரு கஷ்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சோழர்கள் வந்து இன்ன சாதின்னு அடையாளப்படுத்துறதுல எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இடர்பாடு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு இந்த சோழ மன்னர்கள் ஒரு பேரரசுன்றதுனால பல்வேறு மன்னர்கள்ட்ட திருமண உறவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அதை சார்ந்த இனக்குழுக்கள் இருக்கப்போ தங்களோட திருமண உறவு பண்ணிக்கிட்ட சாதிகளை வச்சுக்கிட்டு இவரும் சோழர்கள் தங்கள் சாதி தான் சொந்தாடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு முகாந்திரம் கிடச்சி போகுது, ஏற்கனவே கிடச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சோழர் காலத்திலே சோழர்களே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சாதிகளும் நிறைய அந்த சோழருடைய பட்டங்களை, சோழனுடைய பேரை முன்னாடியும் பின்னாடியும் முன்னோட்டாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அதை சோழர்களே அனுமதிச்சிருக்காங்கன்றப்ப அந்த பேரை வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சோழர்கள் தங்கள் சாதியான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த சோழர்கள் என்ன சாதிதான்னு சொல்கிறதுக்கு தெளிவான ஆதாரங்கள், இரத்த உறவுகளை தான் வந்து இரத்த உறவுன்ற வச்சு ஒரு தெளிவான ஆதாரங்கள் வந்து கல்வெட்டு ஆதாரங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் சோழர்கள் இங்கே முன்னைக்கு இங்கே வரலாறு இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய தங்களுடைய அரசியல் அதிகாரிகளை இரத்த உறவுகளை தான் நியமிச்சிருக்காங்கன்றத நம்ம தெளிவாக தொடர்ந்து நிறைய ஆய்வாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கல்வெட்டுகளை சோழருடைய அரசியல் அதிகாரி அரசு பிரதிநிதிகளாக, ஸோ அகமுடையர்களை தான் எல்லா இடங்களிலும் நியமிச்சிருக்காங்க.
ஆனால் அகமுடையார்கள் இன்றைக்கி வந்து தமிழ் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பறந்து வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சோழர்கள் இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு பல்வேறு கல்வெட்டு சான்றுகள் மூலமாக நாங்கள் உறுதி பண்ணியிருக்கோம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த இதை வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம அதை இங்கே விரிவாக சொல்லணும், அதை அது பேசணும்னா அது விரிவாக சொல்லணும். அது உங்களுக்கு ஆதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சார், இப்போ வந்து சோழர்களை பற்றி நீங்கள் பேசும்போது திரும்பவும் அந்த அகம்படியர்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தீங்க. எந்த அரசன் தன்னை அகம்படியர்னு கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறான் சோழர்கள்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சோழர்கள் அகமுடையார் சாதனை எப்படி முடிவுகிறோம்னா, ஒரு ரெண்டு முதல்ல முதல்நிலை தரவில் நாங்கள் ரெண்டு மூணு தான் விஷயங்கள் புரிவிக்கிறோம். ஏன்னா பொதுவெளியில் போய் சேரும்போது முதல் ஆதாரங்கள் தான் அவங்க பார்ப்பாங்கன்றனால முதல்நிலை ஆதாரங்கள் நாங்கள் பார்க்குறோம். முக்கியமாக என்ன பார்க்குறோம்னா, இப்போது ரேனாடு சோழன் சொல்லக்கூடிய, தெலுங்கு சோழன் சொல்லக்கூடிய சோழர்கள் வந்து சங்க காலத்தில், சங்க காலம் இறுதி கிடைச்ச சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்து பல்லவர்களை வந்து கலப்பர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறாங்க. சோழப்பகுதி வந்து ஏற்கனவே வந்து சோழர்கள் அங்கே சோழர் பகுதியில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்பவே ஒரு சுருக்கமான பகுதி தான், ஆட்சி பகுதியில் சுருக்கமான பகுதி. பாண்டியர் ஆட்சி பகுதியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 15 மாவட்டங்களை கவர் பண்ணக்கூடிய பகுதியாக இன்றைக்கி பாண்டியர் பகுதி அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி மாவட்டங்களாக சொல்கிறோம், அன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய 15 மாவட்டங்களாக பண்ணக்கூடிய ஆட்சி பகுதியாக அன்றைக்கி இருந்தது பாண்டியர் பகுதி. அதே நேரம் சோழர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 5-6 மாவட்டங்களை உருகிய பகுதியாக தான் இருந்தது. அதனால் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு ஆட்சி பகுதி குறுகிகளாக இருந்தனால புதிய ஆட்சி பகுதியை தேட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதே நேரத்தில் கலப்பிரர்கள் அதை வர்றப்போ உள்ளே வராங்க. கலப்புற உள்ளே வரப்போ இவர்களுக்கு ஏற்கனவே உள்ள குடும்பங்களுக்குள்ளே, சோழர் குடும்பங்களுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா, பிரிவுகளுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆட்சி பரப்பை தேடி தெலுங்கு நாட்டு இன்றைக்கி தெலுங்கு பேசக்கூடிய நாடுன்னு சொல்கிறாங்களே, அன்றைக்கி தெலுங்கு பேசக்கூடிய நாடு இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பகுதியில் போய் தங்களுடைய சோழர்கள் பேரில் அவங்களே ஆட்சி அங்கே நிறுவுகிறாங்க. என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் நம்ம தெலுங்கு சோழர்னு சொல்லலாம்னா கூட, ஆனால் அவர்கள் தங்களுடைய கல்வெட்டுகள் முழுக்க முழுக்க தங்களுடைய கல்வெட்டுகளையும் அவருடைய நாணயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தமிழில் தான் வெளியிட்டிருக்காங்க. எத்தனை வருடங்கள்னா, அவர்கள் சங்க காலத்திலே போனாலும் கூட சுமார் வந்து பார்த்திங்கன்னா கிபி 1300-1400 வரையும் கூட அவர்கள் தமிழில் தான் கல்வெட்டுகளை தொடர்ச்சியாக வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு மன்னன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அந்த பகுதி வந்து ஆட்சி மொழியாக மக்கள் வந்து நாங்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்களாக முழுக்க முழுக்க இருக்கிறனால, மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் அந்த பெரும்பான்மை மக்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கனால அவர்கள் தங்களோட ஆட்சி மொழியை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனாலும் கூட அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கிபி 2nd century ஆரம்பிச்சுட்டாங்க. 2nd century எடுத்து வந்து 13-14 வரை அந்த 10 வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து தமிழில் தான் பயன்படுத்திருக்காங்க. தமிழ் மொழியை தான் தங்களுடைய கல்வெட்டுகளில் பயன்படுத்திருக்காங்க, அதை ஆட்சி மொழியை பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆணையங்களையும் தமிழில் தான் நாங்கள் வெளியிட்டிருக்காங்க. இது நிறைய உதாரணம் சொல்லலாம், பல்வேறு உதாரணம். அதே மாதிரி ஆதாரங்களை மட்டும் சொல்லலை, இது நிறைய ஆய்வாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ராஜமாணிக்கனார் போன்ற சோழர் வரலாறு, நீலகண்ட சாஸ்திரி போன்ற பல்வேறு அறிஞர்களும் தெலுங்கு சோழர்கள் வந்து சங்ககால சோழர் மரபினரான்றதை இந்த ஆதாரங்களை, இந்த முதன்மை ஆதாரங்களை மையமாக வச்சு அவங்க கருத்துக்களை அவங்களோட நூலில் தொடர்ந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இப்போ நம்ம ஏற்கனவே தெலுங்கு சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால சோழர்களோட வழிநடனம்ன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அதே நேரம் நம்ம பார்த்திங்கன்னா அகம்படியர் தான் இந்த சோழர்னு சொல்கிறதுக்கு என்னன்னா, இந்த தெலுங்கு சோழர்கள் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தங்களை வந்து அகம்படி சாதியை சேர்ந்தவன்றதை தெளிவாக நேரடியாகவே குறிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த கல்வெட்டு எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, தென்னிந்திய கல்வெட்டு தொகுதியில் தொகுதி 7 பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கல்வெட்டு 149 இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த கல்வெட்டில் ஒரு 6-7-8 வரியில் வருது என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா, அகம்படி முதலில் எதிரிகணநாயன் பொத்தப்பி சோழன் அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள் வருது. இவன் வந்து என்னென்னா, இந்த கோயிலுடைய இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து விளக்கு வந்து தானம் கொடுத்துருக்கான், அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கான். இந்த கல்வெட்டில் முக்கிய சாரம்சம் தான். இல்லை, கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பொத்தப்பி சோழன்றவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்னா, தெலுங்கு பகுதி ஆட்சியர்கள் தெலுங்கு சோழன் பார்த்தோம். தெலுங்கு சோழர்கள் பல்வேறு இடங்களை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த தெலுங்கு சோழரில் பொத்தப்பின்ற பகுதி ஆட்சி பண்ணவங்க பொத்தப்பி சோழனும், நெல்லூர் பகுதி ஆட்சி பண்ண நெல்லூர் சோழனும், ரேனாடு பகுதி ஆட்சி பண்ணவும் ரேனாடு சோழர்னும் நிறைய இடங்களில் வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. அந்த பேர்கள் அந்த ஊர் குறிப்பிட்ட ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊருடைய வட்டார பெயர்களை வச்சுட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இவர் எல்லாருமே சங்கால சோழர் வழியினர் தான். குறிப்பாக பொத்தப்பு சோழர்கள் சங்கால வழியினர்ன்ற ராசமணிக்கனாரும் நிறைய இடங்கள் சொல்லியிருக்காரு. இவர்களும் பார்த்தீங்கன்னா நீலகண்ட சாஸ்திரியும் சொல்லியிருக்காரு. அந்த பொத்தப்பி சோழன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கல்வெட்டு செய்தி கிடைக்கிது. அவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன, இந்த பரம்பரை அந்த பொத்தப்பி பரம்பரை சேர்ந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, அந்த அரச பரம்பரை சேர்ந்த ஒருத்தன் இன்னொரு அரசர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகாரியாக பணியாற்றிருக்கான். ஆனால் இது வந்து பொதுவாக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன்னா பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து இன்னொரு அரசர்கள் அரசு குடும்பத்திட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகாரியாக பணியாற்றுவாங்க. அவர்கள் சிற்றரசு நிலையில் இருப்பாங்க. இவன் இந்த பொத்தப்பி சோழன் பார்த்தேன் பட்டு இந்த நான் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டில் வரக்கூடிய ஒருத்தன் பொத்தப்பி சோழன்ற வந்த ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொத்தப்பி பரம்பரை வந்தவன். அது அந்த பேரை சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி அகம்படி முதலில் எதிரிகணநாயன் பொத்தப்பி சோழன் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொத்தப்பி சோழன்ற வரியை வச்சு இவன் பொத்தப்பி சோழன்ற பரம்பரை சேர்ந்தவன்றது நம்ம தெளிவாக அந்த கல்வெட்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா, இவன் வந்து அகம்படி முதலி அப்படின்ற வார்த்தையை வச்சு இவன் அகம்படி இனத்தை சேர்ந்தவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கும் கூட இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அன்றைக்கி இருக்கக்கூடிய அகம்படியார் சாதிக்கு முன்னே இருந்த பேர் அகம்படியான்ற பேர் தான் முன்னேறி இருந்த பேர். இன்றைக்கும் கூட வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகம்படியாரில் வந்து முதலிப்பட்டம் போடுறாங்க. முதலிப்பட்டம் போடக்கூடிய பெரும்பான்மையில் சாதிகளில் அகம்படியார் சாதி தான் மிகப்பெரிய சாதியாக தமிழ்நாட்டில் வட மாவட்டத்தில் இருக்குது.
இன்றைக்கும் வந்து அந்த அதே பழம் தான் இங்கேயும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அகம்படி முதலிகள்ன்ற வார்த்தை இதை தான் குறிக்குது. இந்த அகம்படி முதலில் முதலிப்பட்டத்தை சேர்ந்தவனாக இருக்கான், இவன் வந்து பொத்தப்பிச்சோழன் பரம்பரையை சேர்ந்தவனாக இருக்கான்றது தெளிவாக தெரியுது. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரங்களில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அகம்படின்றது சாதியை குறிக்காது, ஒரு அதிகாரியாக சொல்லுவாங்க. இப்போ கூட உங்களுக்கு கூட சந்தேகம் வரலாம், என்னன்னா இந்த கல்வெட்டில் குறிக்கக்கூடிய இன்னும் கூட சில நேரம் சந்தேகம் வரலாம், அகம்படி இந்த பேர் அண்மையிலே அகம்படி இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகம் வரக்கூடாது இது பண்ணுறதுக்காகவே அந்த கல்வெட்டில் இன்னொரு வரி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான வரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வரியில் அந்த என்ன சொன்னால் அகம்படி முதலில் எதிரி கணநாயன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இந்த கவனன்ற வார்த்தை இந்த இதில் கணன்ற வார்த்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இன்றைக்கு கூட அகம்படியாருக்கு வந்து ஒரு பழமொழி இருக்குது, சொல்வடையர் சொல்வடையர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கல்லற மரபர் கணத்ததூர் அகம்படையர் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆயினார்ன்ற ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அந்த பழமொழி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கல்லர் மரவர் சொல்ல கல்லர் மரவர் கணத்ததூர் அகம்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாதியினர் வந்து ஒரு காலத்தில் போர்க்குடியினர் இருந்திருக்காங்க. இந்த சாதியினர் வந்து பின்னாடி வந்து வெள்ளாண்மை சொல்லக்கூடிய வேளாண்மை தொழில் வெள்ளாளராக மாறியிருக்காங்க அப்படின்றத, போர்ப்பட தொழிலிருந்து மாறி வேளாண்மை தொழிலுக்கு மாறியிருக்காங்கன்றதை அதை காட்டுறதுக்காக இந்த பழமொழி சொல்கிறாங்க. இல்லை முக்கியமாக கல்லர் மரவரை சொல்லும்போது கல்லர் மரவர்ன்றது வெறுமனை குறிப்பிட்டுட்டு, அகம்படியார் சொல்லும்போது சிறப்பு பேர்களில் வந்து பார்த்திங்கன்னா அடையாளப்படுத்தி கணத்ததூர் அகம்படியார்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இந்த வார்த்தை இன்னமும் பயன்பாட்டில் இருக்குது. அந்த வார்த்தையை தான் இந்த கல்வெட்டும் சொல்லுது. இந்த கல்வெட்டு மட்டும் இன்னொரு கல்வெட்டு சங்க காலத்து கல்வெட்டு இன்னொரு கல்வெட்டுலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கணம்ன்ற வார்த்தை அகம்படியார்களுக்கு வருது. அதே வார்த்தை தான் சொல்லுது. இன்றைக்கி அகம்படியார்கள் குறிக்கக்கூடிய இதே வார்த்தையும் அந்த 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கல்வெட்டுலையும் இது வந்து பிரதிபலிக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே நம்ம அந்த அகம்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம நேரடியாக கண்டுபிடிச்சிடலாம். இருந்தால் கூட சில சந்தேக வர்றதை இது நிவர்த்தி பண்ணுற மாதிரி இந்த கல்வெட்டு சான்று நமக்கு வந்து உறுதியாக சொல்லுது. சரிங்களா, இது வந்து ஒரு பொத்தப்பிச்சோழர் வச்சு நம்ம சங்ககால சோழர் வழியினை வச்சு நம்ம வந்து பொத்தப்பிச்சோழரில் பொத்தப்பிச்சோழர் அகம்படியார்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், பொத்தப்பிச்சோழர்கள் அகம்படியார்கள். அப்போ பொத்தப்பிச்சோழன்ற யாருன்னா அவங்க சங்ககால சோழர் வழினா, அப்போ சங்ககால சோழர்களும் அகம்படியார்கள் தான் சாதின்றதால் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் கூட இன்னும் கூட சிலவர்களுக்கு சின்ன சந்தேகங்கள் வரலாம். ஏன்னா சில பேர் என்ன நடந்துருன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் பொத்தப்பியோட திருமணம் பண்ணிக்கிட்டோம், பொத்தப்பின்ற பேரை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவர்களிடம் சிற்றரசர்களும் பொத்தப்பின்ற பேரை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கனால, இவர்கள் சோழரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு இதோ ஆதாரத்தை வச்சு ஒரு முடிவு பண்ண முடியாதுன்றதால நான் இன்னும் நிறைய ஆதாரங்கள் உங்களுக்கு காட்டுறேன். என்ன மாதிரியான ஆதாரங்கள்? அது கல்வெட்டு ஆதாரங்கள் தான். அதே மாதிரி ஆதாரங்கள் அதில் முக்கியமான கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. மிட்ட மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஒரு போட்டி குறைக்கிறதுக்காக, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வழி செஞ்சு கொடுக்கணும், ஆட்சி பதிவு வழி செஞ்சு கொடுக்குறதுனால அரசியல் பிரதிநிதிகளாக ஒவ்வொரு தங்க புதுசாக பிடிக்கிற இடங்கள் எல்லாம் தங்கள் அரசியல் பிரதிநிதியாக அவர்கள் தங்களோட நெருங்கிய ரத்தவர்களில் தான் நீங்கள் வந்து நியமிப்பாங்க. இது வந்து நான் சொல்லலை, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு ஆராய்வாளர்கள் இதை வந்து நெருங்கி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா முக்கியமாக நீலகண்ட சாஸ்திரின்ற ஒரு சோழர் வரலாறு எழுதுன நீலகண்ட சாஸ்திரி இதை பற்றி ரொம்ப தெளிவாக தன்னோட நூல்களில் சோழர் வரலாறுன்ற புக்கில் தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் கூட சோழர் வரலாறு நீங்கள் படித்தீங்கன்னா அதில் நீலகண்ட சாஸ்திரி புக்கு தான் முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸாக எல்லாருமே வச்சுருக்காங்க, இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அந்த கல்வெட்டுக்கு அந்த பார்த்திங்கன்னா அந்த உறவுகள் முறைகளை பற்றி நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த நீலகண்ட சாஸ்திரி புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களுக்கு பதவின்ற தலைப்பில் தன்னுடைய சோழர் வரலாறுன்ற நூலில் இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் சில விஷயங்களை சொல்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான அந்த வரிகளை நான் அடிக்கடி காட்டுறேன். இவர்களில் சிலர் சோழ பாண்டியன் என்றும் சோழ கங்கன் என்றும் சோழ கேரளன் என்றும் பட்டங்களை பெற்றது இவர்கள் எந்தெந்த பகுதிக்கு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டார்கள் என்றதை விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன பற்றி சொல்கிறாருன்னா, இம்மன்னன் சோழ மன்னனை சொல்கிறாங்க, இம்மன்னன் தன் உறவினர்களை அரசியல் அதிகாரிகளாக நியமித்தான் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து என்னென்ன பட்டங்கள்னா, சோழ பாண்டியன் சோழ கங்கன் சோழ கேரளன்ற பட்டங்களை கொடுத்து அவர்கள் ஆட்சியில் நியமிக்கிறாங்க, அரசியல் அதிகாரிகளை நியமிக்கிறாங்க, தன் உறவினர்களை நியமிக்கிறான் அப்படின்றத சொல்கிறாரு. அது மூலம் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எந்தெந்த பேர்களை வச்சு இந்த சோழ கங்கன்ற பேரை வச்சு அவன் எந்த பகுதிக்கு ஆட்சியாளனாக இருந்தான்றதை சொல்ல முடியும். சொல்ல குறிப்பாக சொன்னால், இப்போ சோழ பாண்டியன் ஒருத்தனை சொல்கிறாங்கன்னா அவன் சோழர்கள் சார்பாக பாண்டியர் பகுதியில் ஆட்சியாளனாக நியமிக்கப்பட்டவன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோழ கேரளன்னா கேரள பகுதி, இந்த சேர நாட்டு பகுதியில் நாட்டில் சோழருடைய ஆட்சியாளனாக அங்கே அரசியல் பகுதியாக நியமிக்கப்பட்டவன் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சோழ கங்கன்றவன், நீங்கள் இங்கே கங்கர் பகுதி சொல்லக்கூடிய பல்லவருடைய பகுதியில் கங்கர் பகுதியை சோழரின் சார்பாக ஆட்சியாளர்கள் சோழ கங்கன்ற வார்த்தைகளை நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து உறவினருக்கு தான் பதவின்ற விஷயத்தை இது வந்து புக்கில் தெளிவாக தெரிவிக்கிறாரு. இதை வச்சு நம்ம இது வந்து இன்னொரு கல்வெட்டு ஆதாரத்தை நம்ம பார்த்து அந்த அகமடையில் தான் நியமிக்கப்பட்டான்ற நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு.
அதுக்கு வந்து என்ன ஒரு சான்று, முக்கியமான ஒரு சான்று கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கக்கூடிய அத்திவெட்டி என்ற ஊரில் கிடச்ச ஒரு அத்திவெட்டி கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு புகழ்பட்ட அந்த ஊரை வச்சு அந்த அத்திவெட்டி கல்வெட்டுன்ற ஒரு கல்வெட்டு பேர் வருது. அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோழகங்கன் தன்னுடைய அந்த தன்னோட பற்றி பேசுகிறான். அந்த பேசலாம் முக்கியமான இதில் அந்த கல்வெட்டில் என்ன வருதுன்னா, அந்த கல்வெட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்த கல்வெட்டு எதில் பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணம் இதில் இதில் அந்த கல்வெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கல்வெட்டு பேர் அத்திவெட்டு கல்வெட்டுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டு, அந்த காலத்து கல்வெட்டு. இந்த கல்வெட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சோழமண்டலத்து பையூர் கோட்டத்து பையூர் பெரியான் அழகிய பெருமானான சோழகங்கனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சோழகங்கன் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த சோழகங்கன்றவன் பையூர்ன்ற அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தொண்டை மண்டலத்தில் சேர்ந்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பையூர் கோட்டத்தில் பையூர் கோட்டத்து பையார் பெரியான பெருமான், அந்த பையூர் கோட்டத்துக்கு பெருமான், அந்த பையூர் கோட்டத்துக்கு ஆட்சியாளனாக இருந்திருக்கான்றத பெருமான்றத சோழகங்கன் இருந்திருக்கான்றத சொல்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்கிறானா, சோழங்கனேன் அவனை தன்னை சொல்லிட்டு தன்னோட படைப்பற்றான தன்னுடைய படைப்பற்றான அகம்படி பற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வருது. அதாவது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த சோழங்கன்றவன் இந்த பயிர் கொடுத்தது சிற்றரசனாக அந்த அரசனாக இருந்திருக்கான். இவனுடைய படைப்பற்றா அந்த அகம்படி பற்றுன்ற ஒரு பற்று, அந்த பற்று இருந்திருக்கு. அந்த பற்றை பற்றி அவன் சொல்கிறான். இந்த பற்றை பற்றி தன்னுடைய படைப்பற்ற அவன் சொல்கிறான். இப்போ பற்றுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படைத்தொகுதின்னு சொல்லுவாங்க. இதில் அகம்படி பற்றுன்றது அகம்படியர்கள் அதனுக்கூடிய அகம்படி சாதியில் சேர்ந்து அவர்கள் சேர்ந்து படைப்பற்று, அவர்கள் இருந்தக்கூடிய படைப்பற்று தான் அந்த படைப்பற்று. அந்த படைப்பற்ற வந்து தங்க சோழங்கன் தன்னுடைய படைப்பற்ற சொல்கிறான். இது மட்டும் இல்லை, இதை எப்படி சொல்கிறோம்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா, இப்போ சில பேர் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சில சந்தேகம் வரலாம், அம்படின்றது சாதியை குறிக்குமா அப்படின்னு சில பேர் சந்தேகமாக போடுவாங்க. அதுக்கு இருக்கூடாது நூறு சந்தேக அதை விருப்பத்தி பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 11-12 மரியாதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12 மரியாதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இப்படிக்கு வந்த காசும் நெல்லும் ஒழிய வேறு ஒரு வழி கொள்ள துளியவும் இப்படி செய்யாதவன் இந்த வம்சத்தில் பிறந்த நல்லான கடவான் இதுவே சோழகங்கன் எழுத்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதாவது இந்த படைப்பட்டுருக்குன்னு சில வரிகள் வாங்கியிருக்காங்க. இந்த படைப்பட்டு சொல்கிறான், அந்த படைப்பட்டில் சில வரிகள் இந்த நெல் இவ்வளோ ரூபா கொடுக்கணும் அந்த நெல் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இதை தவிர்த்து வேறு வரிகளை வாங்கக்கூடாது, வேறு எவரும் வாங்கக்கூடாது, அந்த படையில் இருக்க வாங்கக்கூடாது. அப்படி ஒருத்தன் வாங்கினா என் இந்த வம்சத்தில் பிறந்தவன் இல்லை, இந்த வம்சத்தினா அவங்களுக்கு எனக்கே தெரியும் வம்சத்தினா இந்த ஜாதியில் தான் வம்சம்னா அவனுடைய அவனோட தம்பி அவனோட படைத்தொகுதினா பல இது இருப்பாங்க. அதனோட இது அது அந்த ஜாதி குறிக்கக்கூடிய அது வார்த்தை தான், அந்த ஜாதி குறிக்கக்கூடிய வார்த்தை வம்சத்தை பிறந்தவன்னு சொல்கிறான். இது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்கிறேன்னா, அது யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதுவே சோழகங்கன் எடுத்து தன்னோட கையில் தான் போடுறான் அவன் ஒப்பத்தை கொடுக்குறான் கடைசியில். அப்போ சோழகங்கன் தான் இந்த முழுவரையும் சொல்கிறான், தன்னை வந்து பையன் அந்த ஊருக்கு அந்த பயிர் ஓட்டத்துக்கு அரசு ஆட்சியாளர் சொல்லிட்டு இந்த அரகம்படி பற்று தன்னுடைய பற்றாக சொல்லிட்டு இந்த பற்றில் இருக்கக்கூடிய வேறு வரியை வாங்கக்கூடாது, இந்த வட்டியை தொட்டி வேறு வரி எக்ஸ்ட்ரா வரி வாங்கக்கூடாது, மக்கள்கிட்ட வந்து வசூலிக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறான். இப்போ என்ன விஷயம் என்னென்னா, இப்போ அகம்படின்றது பற்றுன்றது வேறு பல்வேறு சாதியை சேர்ந்தவர்களுடைய பற்றுன்றது மாதிரி நீங்கள் நினச்சோம்னா அதில் ஒரே சாதிக்காரங்க இருக்குவா, இருக்க முடியாது. பல்வேறு சாதிக்காரங்க பல்வேறு சாதிக்காரங்க இருந்தாங்கன்னா அவன் வந்து இப்படி ஒரு சபதத்தை விட முடியாது, என் ஜாதியை பிறந்தவன் இருக்க முடியாது, ஏன்னா பல்வேறு சாதிகள் இருப்பாங்க. அதனால் அந்த ஒரு சபதத்தை கொடுக்க முடியாது. ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறதுனால தான் அவன் வந்து இப்படி ஒரு சபதத்தை சொல்கிறான். யாராவது அப்படி செஞ்சிங்கன்னா அவன் என் ஜாதியில் பிறந்தவன் இல்லை, என் வம்சத்திற்கு சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறான். ஸோ இது மூலமாகவே இந்த சோழகங்கன்ற வந்து பார்த்திங்கன்னா அகம்படி இனத்தை சேர்ந்தவன்றது ரொம்ப தெளிவாக அந்த அத்திவெட்டி கல்வெட்டு மூலமாக தெரியுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த நீலகண்ட சாஸ்திரியாக சொல்கிறாரு, சோழகங்கன்ற பேர் உள்ள வந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோழருடைய சார்பாக கங்கை பகுதி ஆட்சி பண்ணவர்களுக்கு இந்த சோழகங்கன்ற பட்டத்தை நம்ம வந்ததை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஏற்கனவே இந்த கல்வெட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பையூர் பெரிய பெருமாள் அணைகின்ற வர மூலமாக இவன் வந்து அந்த ஊரை அந்த ஊருடைய தலைவன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் இதை வச்சு மட்டும் நம்ம இந்த முடிவுக்கு வரல, இதுக்கு இன்னொரு சான்று இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏஆரி அதை வந்து மத்திய கல்வெட்டு ஆண்டறிக்கையில் இன்னொரு கல்வெட்டு செய்தல் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரின்ஸ் சோழாங்க அதை வந்து என்னன்னா பிள்ளையார் சோழாங்க தேவா அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. பிள்ளையார் சோழாங்க தேவா அப்படின்ற வார்த்தை வருது. பிள்ளையார்னு என்ன, பிள்ளையான்ற வார்த்தை அதான் சொல்ல வந்தேன். என்னன்னா பிள்ளையான்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களை குடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பிள்ளையான்றது முக்கியமாக சோழர்களை பொறுத்தளவுக்கு ரத்த உறவுகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் பிள்ளையான்ற வார்த்தை. இப்போ இது சோழர் காலத்து கல்வெட்டுன்றனால இதை இதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரம் உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளையான்ற பார்த்து நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இவன் என்ன சொல்லுதுன்னா, அந்த கல்வெட்டு சிலர் மூன்றாம் ராஜராஜாவனுடைய காலத்து கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிள்ளையார் சோழாங்க தேவா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பிள்ளையார் பதம் சோழாங்க தேவனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பிள்ளையான்ற பதம் உறவினர்கள் குறிக்கக்கூடிய வார்த்தை தான். அதை பின்னாடி வளர்க்குறவங்களுக்கு சோழ இப்போ அந்த சோழாங்க தேவன் பிள்ளையான்ற சொல்ல வச்சு சோழாங்கன் வந்து உறவினன் தான், சோழ நாட்டு உறவனோட உறவினன் தான்ன்றது நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அவர் ஏற்கனவே ரத்த உறவுல தான் வந்து அரசாட்சியை மேம்பவன்ற பார்க்குறப்ப வெறும் திருமண உறவுனால கூட சில பேர் உறவுகளாக மாறுவாங்க. இப்போ நிறைய பேர் சோழர்கள் திருமண உறவு பண்ணிக்குவாங்க, அவர்களும் திருமண உறவுகளை இணைஞ்சு அரசர்களே வந்து எல்லாருக்கும் திருமண உறவு பண்ணுவாங்க இல்லையா, எல்லா சமூகத்திலும். ஆமாம், திருமண உறவு பண்ணுவாங்க, அவங்களே உறவினர்களாக சொல்லக்கூடிய வர சொல்லக்கூடிய இருக்குது. இப்போ பாண்டியர்கள் கூட சில இடங்களில் அகமடர்கள் வந்து பிள்ளையார்னு சொல்ல குறிச்சிருக்காங்க. ஆனால் பாண்டியர்களுக்கு அவ்வளவு சந்தமாக இருக்கும்னா அது வேற டாபிக் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரத்த ஊர்களை தான் நியமிச்சிருக்கான்றதை நம்ம தெளிவாக நீலகண்டசத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய வார்த்தையில் வந்து இளவரசன்ற வார்த்தையை மத்திய அரசு தொழில்துறை பயன்படுத்துது. ஏன்னா பிள்ளையன்ற பதத்தை வச்சு அவங்க வந்து இந்த ஏரியில் மத்திய கல்வெட்டு ஆண்டறிக்கையில் 1913 வெளியிட்டதில்
இதை குறிச்சிருக்காங்க. பிள்ளையன்ற பதத்தை வச்சு இவங்க இளவரசர் அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்காங்க. இதன் மூலமாக உறுதியாக இப்போ என்னென்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த வழியில் நீங்கள் கேட்டீங்க பிள்ளையான்றது எதை குறிக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேட்டீங்க. அதுக்கு வந்து பதில் சொல்லணும்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக அந்த பிள்ளையார் பதத்தை என்ன குறிக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போது அதுக்கு ஒரு சான்று காட்டினா நிறையா ஒரு இப்போ பார்த்திங்கன்னா அந்த தங்கையா நாடார்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிள்ளையான்ற பதம் அரசு உறவினர்கள் தான் குறிக்கின்றது எல்லா நிறையா வரலாற்றையும் சொல்லிக்கலாம். முக்கியமாக ஒரு தங்கையா நாடன்றவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நூல் ஒன்று சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, பிள்ளையார் என்பது நெருங்கிய சுற்றத்தாருக்கும் நெருங்கிய தொடர்புடைய அரசியல் அதிகாரிக்கும் வழங்கும் பொது பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை சொல்கிறார். அதாவது என்னென்னா நெருங்கிய சுற்றத்தார் உறவினர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு அரசியல் நெருங்கிய தொடர்பு அரசியல் அதிகாரினா அரசியல் அதிகாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நெருங்கிய தொடர்பு யாருக்கு எதுக்கு பேருக்கு இருக்கும்? எல்லா அரசியல் அதிகாரிகள் நிறைய ஒருத்தன் வந்து அவருடைய ஒரு துறையில் அமைச்சராகவும் அதிகாரியாகவும் பணியாற்றும். ஆனால் நெருங்கிய தொடர்புடைய அரசியலாளர் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிள்ளையன்ற வார்த்தை நெருங்கிய தொடர்பு அரசியலாளர்னா அவனை உறவினர்களே அதான் உறவினர்கள் அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க இல்லையா, அவனுடைய அவர்கள் தான் அந்த பேரை பயன்படுத்தக்கூடிய வழக்கு இருக்குன்றத அவர் தெளிவாக தெரிஞ்சுக்கிறார். இது மட்டுமல்ல, இவர்களுக்கு இதை வச்சு நம்ம ஒன்றும் முடிவு பண்ணுறதில்ல. இன்னொரு இடத்துல இவர் நீலகண்ட சாஸ்திரியே தன்னுடைய விஷயங்களில் வந்து தெளிவாக இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் உறவினர்கள் தான் நீ வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்றத அவர்கள் வந்து சொல்கிறாரு.